நம்ம சேல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் அருகே உள்ள அரசு மருத்துவமனையில் எண்பது வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் தலையில் அடிபட்டு நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் தகவல் அறிந்து மூதாட்டியை மீட்ட போலீசார் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி மூதாட்டியும் உயிரிழந்தார் மூதாட்டியின் முகத்தில் கல்லால் அடித்து கொல்லப்பட்ட காயமும் பிறப்புறுப்பில் இரத்தப்போக்கும் இருந்ததால் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் அதில் இறந்தவர் திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதியை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது அதையடுத்து உதவி ஆணையரான ஆனந்தகுமார் தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளியை போலீசார் தேடியும் வந்தனர் அது மட்டுமல்லாமல் எல்லையம்மன் கோவில் முதல் எண்ணூர் வரையிலுள்ள நாற்பது சிசிடிவி கேமராக்களை ஆய்வும் செய்தனர் ஒரு நபர் மூதாட்டியுடன் பேசியது மட்டுமல்லாமல் அவரை அழைத்து சென்றதும் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்ட போலீசார் சந்தேகத்திற்கு இடமான அந்த திருவற்றூரை சேர்ந்த ஜெயக்குமார் என்பதும் அவன் தன்னுடைய மனைவி மற்றும் இரு குழந்தைகளுடன் தாளக்குப்பத்தில் வசித்து வந்ததையும் அறிந்தனர் பின்னர் ஜெயக்குமாரை அழைத்துச் சென்ற போலீசார் விசாரித்தனர் அதில் மது அறிந்துவிட்டு சென்ற போது வழியில் மூதாட்டியை பார்த்ததும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி மறைவான இடத்திற்கு சென்று உடலுறுக்கு முயன்றதாகவும் அப்பொழுது மூதாட்டி தப்பிக்க முயற்சிக்கவே ஆத்திரத்தில் அவரது தலையில் கல்லை போட்டு கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் மூலம் அளித்துள்ளான் மதுபோதையில் தலைக்கேறியதில் மூதாட்டியை கொலை செய்ததாக கூறிய ஜெயக்குமாரை கைது செய்த போலீசார் தற்போது அவனை சிறையிலும் அடைத்துள்ளனர்